வணக்கம், இது உங்கள் கல்வி கதிர். இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு கணினி பயிற்றுனர் வழக்கு நிலவரம், சட்டக்கல்லூரி விரிவுரையாளர்களின் தேர்வு பட்டியல் வெளியீடு மற்றும் ஆசிரியர் தேர்வு ஆணையத்தின் பல அண்மை செய்திகளை பார்க்க போகிறோம். நீங்கள் இதுதான் முதல் தடவையாக கல்வி கதிர் சேனலுக்கு வரீங்கன்னா கல்வி கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன்ஸில் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோக்கள்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த தகவலானது எல்லோருக்கும் போய் சேரும். ஓகே, வாங்க வீடியோ பார்க்கலாம். சட்டக்கல்லூரி விரிவுரையாளர் தேர்வுக்கான தேர்வானோர் பட்டியல் 12/11/2020 அன்று வெளியிடப்பட்டது. பல நாட்களாக பல கட்ட தேர்வு, நேர்முக தேர்வுலாம் முடிந்து அந்த தற்காலிக தேர்வானோர் பட்டியலை வந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஆசிரியர் தேர்வு வாரியம் சுறுசுறுப்பாக இயங்கிட்டு வருது. அதனுடைய நடவடிக்கைகள்லாம் பற்றி சொன்னோம், இதை பற்றி பல வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் 12ஆம் தேதி அந்த பட்டியல் வெளியிட்டது. அவங்களுக்கு அதிவிரைவில் பணி நியமன கலந்தாய்வு சம்பந்தப்பட்ட துறைகளின் மூலமாக நடைபெறும். அந்த பட்டியலை நம்ம பார்க்கும்போது ஆங்கிலம் மற்றும் சோசியாலஜி பாடப்பிரிவில் வந்து நிறைய காலி பணியிடங்கள் இருந்ததை பார்த்தோம். அது வந்து ஆளே இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதற்கு காரணம் என்னென்னா, அந்த படிப்புகளை அதில் வந்து சட்ட படிப்பை படித்திருக்கணும் மற்றும் நம்ம ஆங்கில படிப்பில் வந்து ஸ்லெட்லெட் தேர்வு பெற்றிருக்கணும் இருக்கான். அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் இல்லை. உங்களுக்கு வாய்ப்பு மற்றும் படிப்பில் ஆர்வம் இருந்தால் அந்த படிப்பை எதிர்காலத்தில் படித்து கொள்ளுங்கள். இனி ஒரு 4-5 வருடங்கள் கழித்து கூட இந்த வேகண்டுகளுக்கு மறுபடியும் ஆசிரியர் தேர்வாரியம் தேர்வு நடத்தும் போது உங்களுக்கு எளிமையாக அந்த பாடங்களில் நீங்கள் தேர்வாவதற்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் ஆசிரியர் தேர்வாரியம் தொடர்ந்து தன் வேலைகளை செய்து கொண்டே தான் இருக்கிறது. நமக்கு மற்ற தேர்வுகளுக்கான அறிவிப்புகளும் விரைவில் வரும் என்று நம்பிக்கையோடு இருப்போம், விரைவில் எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கணினி பயிற்றுனர் வழக்கு நிலவரம், இது நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. இதனுடைய விசாரணையானது 11/11/2020 அன்று வந்தது. அந்த விசாரணையில் ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து வாதத்தில் பங்கேற்றது. அப்போது ஏற்கனவே இந்த கணினி பயிற்றுனருடைய என்ன நிலவரம்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதை பார்த்துக்குங்க. அது பார்த்தா தான் அது எத்தனை வழக்குகள் இருக்குது, அது என்னென்ன தன்மையில் அந்த என்னென்ன பாத பொருள் இருக்குங்கெல்லாம் தெளிவாக சொல்லிட்டோம். அது நீங்கள் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். இப்போ அப்டேட் மட்டும்தான் சொல்ல போகிறோம். அந்த ஒன்று தற்போது உள்ள கால அவகாசம் அவங்க கேட்டிருக்காங்க. தற்போது உள்ள சூழ்நிலையில் ஆசிரியர் தேர்வாணையம் வந்து அந்த ஒரு நோட்டுன்னு ஒன்று கேட்டிருந்தாங்க, அந்த ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட், அந்த நோட்டு இப்போ உங்களால் உடனே செய்ய முடியாது, கொஞ்சம் கால தாமதமாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால் அந்த விசாரணை கொஞ்சம் ஒத்தி வைக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இப்போ அடுத்து அந்த வழக்கு எண்கள் மற்றும் அதன் விவரத்தை பார்ப்போம். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 வழக்குகளுக்கான முழு விவரமும் நம்ம போட்டிருக்கோம். அதில் முதல் வழக்கு சிவகுமார் அவங்க வந்து போடுற வழக்கு, அது வழக்கு எண், அந்த பேர், அப்புறம் அவங்க அட்வொகேட்டு யார் அதை பண்ணுறா அப்படிங்கிற விவரங்கள் இதில் இருக்குது. முதல் பக்கத்தில் 2 வழக்குகள் அவங்க வந்து ஆசிரியர் தேர்வாரியத்தை எதிர்த்து போட்டிருக்காங்க. அடுத்து 2ஆம் பக்கத்தில் அதே இதோட மற்ற 3 வழக்குகள், 3, 4, 5 தொடர்ச்சியாக வருது. அதுலேயும் அந்த வழக்கு போட்டவங்களோட பேர், அவங்க யார் எடுத்து போட்டிருக்காங்க, அந்த அட்வொகேட் பேர், வழக்கு எண்கள் இதெல்லாம் வருது. இதன் இறுதியாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வாதங்கள் நிறைவு பண்ண பிறகு என்ன நடந்துச்சுன்னா, வழக்கு விசாரணை, அடுத்த வழக்கு விசாரணைக்கும் தேதியானது அறிவிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் வழக்கு விசாரணை தேதி வந்து 25/11/2020 அன்று அந்த எல்லா வழக்குகளும் விசாரணைக்காக வருது. ஆசிரியர் தேர்வு வாரியம் அந்த நாளில் அந்த ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுனா அதை ஏற்றுக்கொண்டு இந்த வழக்குக்கான முடிவு தேதியை அறிவிக்கலாம். மேலும் அந்த எல்லோருக்கும் பணி நியமனம் செய்ததுக்கான முடிவுகளை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதனால் ஆசிரியர் பயிற்றுனர் கவலைப்பட வேண்டாம். அவங்களுக்கு இப்போ வழக்கு விசாரணை தேதி ரொம்ப பக்கத்திலே கொடுத்துட்டாங்க. அதனால் ஓரளவுக்கு சீக்கிரமாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விரைவில் ஒரு நல்ல முடிவை நாம் எதிர்பார்க்கலாம். அதனால் எல்லோரும் மற்றவங்க தேர்வுக்கு தயாராகலாம். ஏன்னா தொடர்ந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் சுறுசுறுப்பாக ஆகிக்கொண்டே இருக்கிறது. அடுத்து விரைவில் பல தேர்வுகள் அறிவிப்புகளும் முடிவுகளும் வர காத்திருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதுவரைக்கும் கல்வி கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.